ஆல் இது உங்க சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாக்கு வந்து மாசான வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து ஏவிசி காலேஜ், அதுக்கப்புறம் வந்து எத்திராஜ் காலேஜுக்கு போயிருந்தாங்க. ஸோ ரெண்டு காலேஜ்லையுமே அவங்களுக்கு பயங்கரமான யூனிக்கான வெல்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பயங்கரமாக சவுண்ட் ஆகட்டும், கிளாப்ஸ் ஆகட்டும் வந்துட்டே இருந்தது. ஸோ இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருந்துச்சு. நானும் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மறக்காம நம்ம சேனலுடைய ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மக்களுடைய சப்போர்ட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து அர்ச்சனா ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அன்பு சப்போர்ட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. எது ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்துட்டு விஷ்ணு ஷேர் பண்ணியிருந்தாரு. விஷ்ணு வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய ஹெல்ப்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடான வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஹியூமானிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவர் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அனிமல் ரெஸ்கியூக்காக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ விஷ்ணுவுடைய இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனிமா வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒர்க் இஸ் மை ஒன்லி தெரப்பி கொண்ட டப்பிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்துருந்தீங்கன்னா இது பூனிமாவே தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை. வாங்கிட்டு ஏதோ அவங்களுக்கு யாரும் கிஃப்ட் பண்ண மாதிரி தேங்க்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஒரு பந்தாக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு காலேஜுக்கும் இவங்களுக்கு இன்வைட்டும் வரல, இவங்க எங்கேயும் போகல. ஸோ இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமே தெரிய வந்துருச்சு. இல்லை நாளை இப்படியெல்லாம் நம்ம பில்டப் விட்டால் கொஞ்சம் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப்பிட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மக்கள் இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ யார் வேணால் டிஷர்ட்டில் என்ன கோட்ஸ் வேணா இருக்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதை பண்ணிட்டு அவங்க வந்து யாரும் கிஃப்ட் கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. பூனிமா வந்து பிஃபோர் பிக் பாஸ் அவங்க எதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதை தான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு ஆஃபர் வந்த மாதிரி நமக்கு நியூஸ் வரல. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் தான். ஸோ மக்கள் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா பிரதீப்களும் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டீம் பியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ புள்ளி கேங் மெம்பர்ஸ் விசித்ரா, அதுக்கப்புறமா வந்து ரவீனாஸ் உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஹேட்ரட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.